எடுத்துக்காட்டு 4.18. ஸோ நம்ம கணக்கில் வந்து கொடுத்துருக்க வந்து பார்த்திங்கன்னா அதிர்வெண் வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்குவென்சி எஃப் ஈக்குவல் டு 50 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மாறுதிசை மின்னழுத்த மூலத்தினுடைய அதிர்வெண் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மின்னழுத்தத்தினுடைய பெரும மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது மேக்சிமம் வோல்டேஜு, ஸோ பிஎம் ஈக்குவல் டு 20 வோல்ட்டு. நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைன் வடிவ, ஸோ வந்து கணக்கில் வந்து நமக்கு வந்து ஒரு சைன் வடிவ மின்னழுத்த வேறுபாட்டுக்கான சமன்பாட்டை பெறுக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கன நேர மின்னழுத்த வேறுபாட்டுக்கான சமன்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பி ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகாட்டி. இது வந்து மின்னழுத்தத்துக்கு. அதே மாதிரி இப்போ கரண்ட்டுக்கு கேட்டாங்க அப்படின்னா ஐ ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகாட்டி அப்படின்னு வரும். ஸோ இப்போ நமக்கு வந்து கேட்டுக்கு வந்து மின்னழுத்த வேறுபாடு கேட்டிருக்கறனால ஸோ வி ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகாட்டி. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒமேகா அப்படின்னா 2π f அல்லது 2π μ எடுத்துக்கலாம். ஸோ பிஎம் சைன் 2π ft அல்லது μ t கூட கொடுத்துக்கலாம். ஃப்ரீக்குவென்சி தான், ரெண்டுமே வந்து ஃப்ரீக்குவென்சி அதிர்வெண்ணுக்கான குறியீடு தான். ஸோ வந்து 20 விஎம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து வளர்த்துருக்காங்க. பெரும மதிப்பு வந்து 20 வோல்ட்டு, சைன் 2π, ஃப்ரீக்குவென்சி வந்து 50 ஹெர்ட்ஸு, ஸோ 50 t. இப்போ இதை வந்து நம்ம பெருக்கணும் அப்படின்னா 2 × 50 = 100. ஸோ 100π, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 20 sin, 100 மல்டிப்ளை பண்ண பையோட மதிப்பு வந்து 3.14. ஸோ 100 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 314 வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறுதிசை மின்னழுத்த மூலத்தினுடைய சைன் வடிவ மின்னழுத்த வேறுபாட்டுக்கான சமன்பாடு. ஸோ வி ஈக்குவல் டு 20 sin 314 t. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மற்றும் நேரம் இடையேயான வரைபடத்தைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் வந்து கால்குலேஷன் பண்ணணும். ஸோ அந்த டைம் வந்து நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து டி ஈக்குவல் டு 1 by f ஃப்ரீக்குவென்சி கொடுத்துருக்கனால அதை வச்சு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு சுற்றுக்கான நேரம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டி ஈக்குவல் டு 1 by f 1 by 15 போடுறோம். அப்ளை பண்ணோம்னா 0.02 செகண்டு. ஸோ 0.02 அப்படிங்கிறது வந்து தசம ஸ்தானத்துக்குனால அதை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 × 10⁻³ செகண்ட்ஸாக மாற்றிக்கிறோம். அதாவது புள்ளியை வந்து நம்ம இங்கிட்டு தள்ளி வச்சோம் அப்படின்னா 10⁻³ வந்து உருவாகும். இப்போ இது வந்து 10⁻³ அப்படிங்கும்போது நம்ம வந்து மில்லி செகண்டில் நம்ம வந்து என்ன செய்யலாம், கால்குலேட் பண்ணலாம். ஸோ டி ஈக்குவல் டு 20 மில்லி செகண்ட். நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கனா ஒரு சைன் வடிவ மின்னழுத்த வேறுபாடுக்கான சமன்பாடு மற்றும் நேரத்திற்கு இடையான தொடர்பு வச்சு ஒரு படம் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது சைன் வடிவம், சைன் வடிவ மின்னழுத்த அதாவது மின்னழுத்த வேறுபாட்டிற்கான அலைவடிவம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் டைமுக்கும் இடையிலான தொடர்பான ஒரு வரைபடம் வந்து வரைகிறோம். இதில் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மில்லி செகண்டாக பிரிச்சுக்கிறோம் ஒவ்வொரு இதையும். இங்கே மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைன் வடிவ மின்னழுத்த மூலத்தினுடைய பெரும மதிப்பு வந்து 20 வோல்ட் நம்ம கணக்கில் கொடுத்தது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து நேர் அரை சுற்று, கீழே இருக்கிற வந்து எதிர் அரை சுற்று, இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு சுற்று அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறணும். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா +20 வோல்ட்டு, கீழே வந்து அவற்றினுடைய பெரும மதிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா -20 வோல்ட்டு. பொதுவாகவே வந்து நம்மளுடைய வந்து மாறுதிசை மின்னோட்டம் சராசரி மதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரை சுற்று தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஓகே, தேங்க்யூ.